மாவட்டத்தினுடைய ஆட்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி சீதாலட்சுமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய சென்னை மத்திய கூட்டுறவுடைய தலைவர் திரு முன்னாள் மாநகராட்சி மன்ற அவர்கள் திரு மகேஷ் அவர்களே, பகுதிகள் துறை செயலாளரும் தற்போது வீட்டுவசதி சங்கத்தினுடைய தலைவருமாக இருக்கின்ற திரு வீரமணி அவர்களே, முன்னாள் மாநகராட்சி மன்றவர்கள் திரு பகுதி செயலாளர் திரு சிவகுமார் அவர்களே, மற்றும் நம்முடைய மாவட்டங்களுக்கு வரையறுத்திருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய பிற அணி செயலாளர்கள், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதியினுடைய பிற அணி செயலாளர்கள், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், வட்டத்தில் இருக்கின்ற பிற அணி செயலாளர்கள், மற்றும் கழகத்திலே உறுப்பினராக இருக்கின்ற மகளிரை சார்ந்த சகோதரிகள், அன்பு சகோதரிகள், மற்றும் ஊடகத்துறை சார்ந்த இனிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தின் நன்றியும் மிக மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய தலைமையில் சென்னை மாவட்டத்தின் சார்பில் தீபாவளி பண்டிகை, இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விலையில்லா வேட்டி சேலை மற்றும் பிற நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக முதியோர் ஓய்வூதியம் பெறுகின்ற அந்த முதியவர்களுக்கு வருடந்தோறும் வேட்டி சேலைகள் வழங்கப்படுவது, அந்த அடிப்படையில் சென்னை மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சியாக இங்கே துவங்கப்பட்டு சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா அலுவலகங்களிலும் தீபாவளிக்கு முன்பாக வழங்கப்பட இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு துவக்க நிகழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய அன்புக்கு அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை ஒரு சமூக நீதிக்கான அரசு. எனவேதான் எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு சமூக நீதிக்கான திட்டங்கள் நம்முடைய மாநிலத்தை போல பிற மாநிலங்கள் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு செய்வது கிடையாது. எவ்வளவோ திட்டங்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்கின்றோம். குறிப்பாக சைக்கிள் திட்டம் மாணவ மாணவர்களுக்கு, அதே போன்று விலையில்லா மடிக்கணினி, அதே போன்று தாலிக்கு தங்கம், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு 16 ரூபாய்க்கான பொருட்கள், இந்த பிரத்யோகமான திட்டங்கள் இந்தியாவில் எங்கும் கிடையாது. ஆனால் நம்மை பார்த்து பல மாநிலங்களில் காப்பி அடித்தாங்க. காப்பி அடித்தும் கூட அந்த திட்டம்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே சக்சஸ்ஃபுல்லா அம்மாவுடைய கனவு இன்னும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு பாதுகாப்பை வழங்குகின்ற வகையிலே இது போன்ற திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் ஏறக்குறைய பட்ஜெட்டில் மட்டும் எந்த ஒரு மாநிலமும் இவ்வளவு நிதி ஒதுக்குது கிடையாது. கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், கட்டிட தொழிலாளர்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸோ எல்லா வகையிலும் அவர்களை ஒரு கல்வி ரீதியாக, ஒரு சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக உயர்த்துகின்ற ஒரே அரசு நம்முடைய இதயதும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு மட்டும்தான். எனவேதான் நம்முடைய மாநிலத்திலே சமூக நீதிக்கான மாநிலம், சமூக நீதி பேணி காக்கின்ற மாநிலம், சமூக நீதி பாதுகாப்பு வழங்குகின்ற மாநிலம் என்ற வகையிலே கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் நாம் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு வகைகளிலே கைத்தூக்கி வருகின்ற வகையில் நாம் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் முதியோர்கள் அவர்கள் தீபாவளி பண்டிகைக்கு ஒவ்வொரு ஆண்டும் அம்மா காலத்திலிருந்து அவர்களுக்கு வேட்டி சேலை கொடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை வழங்கி இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் இன்றைக்கு இந்த திட்டத்தின் கீழ் விலையில்லா வேட்டு சிலை பெறும் மொத்த பயனாளர்களுடைய எண்ணிக்கை
195,087 பேர். இதில் ஆண் பயனாளிகள் 34,451 பேர், பெண் பயனாளிகள் 160,636 சேலை. இவர்களுக்கு இன்றைக்கு இங்கே வழங்கி அதன் அடிப்படையில் ஒவ்வொரு தாலுக்கா அலுவலகம் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து வயது முதியவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும். மேலும் ஏறக்குறைய முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து எதிர்பாராத விதமாக இருந்த இந்த குடும்பத்திற்கு உதவி செய்கின்ற வகையில் இரண்டு காசோலைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு வேண்டும் என்பது ரெண்டு காசோலை இல்லையா, 2,00,000 ஒன்று 3,00,000 ஒன்று, இன்னொன்று 1,00,000 ஒன்று. அதே போன்று தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர்கள் குறிப்பாக அவர்கள் வந்து ஒரு சுயதொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக தாட்கோ மூலமாக அவர்களுக்கு ஆட்டோ வழங்குகிற திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஏறக்குறைய ஒரு 4 பேருக்கு ஆட்டோ வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சியும் இப்போது கொடுக்கப்பட இருக்கின்றது. அதே போன்று எம்பிசி வகுப்பை சார்ந்த சலவை தொழிலாளர்கள் அவர்கள் சலவை செய்வதற்கு வசதியாக 3 பேருக்கு சலவை பெட்டிகள் வழங்கப்படுகின்றது. அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் பேக்வர்ட்லஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அலுவலர் மூலமாக மின் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் அதற்கு 17 பேர் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதுபோல எத்தனையோ திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் அடித்தட்ட மக்களை வந்து கைத்தூக்கிட வேண்டும் என்பதற்காக அரசு எடுத்திருக்கின்ற அந்த முயற்சி என்பது இன்றைக்கு மக்கள் எல்லாம் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரம்பூர் வட்டத்தை சேர்ந்த கௌதமி அவரை தொடர்ந்து நளினி அவரை தொடர்ந்து கோகிலா திருமதி நளினி அவர்களை தொடர்ந்து திருமதி கோகிலா அவர்கள் கோகிலா அவர்களை தொடர்ந்து திருமதி லூர்து மேரி அவர்கள் லூர்து மேரி அவர்களை தொடர்ந்து திருமதி ஜோதி அவர்கள் ஜோதி அவர்களை தொடர்ந்து திருமதி ராணி அவர்கள் தயவு செய்து பயனாளிகளுக்கு சென்று வழிவிட்டு நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக புரசைவாக்கம் வட்டத்தை சார்ந்த திருமதி ராணி அவர்கள் புரசைவாக்கம் வட்டத்தை சார்ந்த திருமதி ராணி அவர்கள் தற்போது பெறுகிறார். அவரை தொடர்ந்து இதனை தொடர்ந்து தாட்கோ மானியத்துடன் ஆட்டோ கடன் உதவி பெறும் பயனாளிகள் விவரம் திரு ஜெயசங்கர் அவர்கள் ஜெயசங்கர் அவர்களை தொடர்ந்து திரு தயாளன் அவர்கள். இது வெறும் வண்டிக்கான சாவி அல்ல, வாழ்க்கைக்கான சாவி என்பதை சொல்லும் வகையிலே இந்த சாவி மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். ஜெயசங்கர் அவரை தொடர்ந்து திரு தயாளன் அவர்கள் திரு தயாளன் அவர்களை தொடர்ந்து திரு வி வேலு அவர்கள் திரு வேலு அவர்களை தொடர்ந்து டி பாலமுருகன் அவர்கள். இதனை தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர்கள் திருமதி பி ராணி அவர்கள் திருமதி பி ராணி அவர்களை தொடர்ந்து
தையல் இயந்திரத்தை தாங்கும் கை மட்டுமல்ல இது ஏழைகளையும் தாங்கும் கை என்பதை போல மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் தற்போது தையல் இயந்திரத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் திருமதி பி ராணி அவர்களை தொடர்ந்து திருமதி ராபியத்துல் அதபியாக அவர்கள் அவரை தொடர்ந்து திருமதி எஸ் கே கவிதா அவர்கள் திருமதி எஸ் கே கவிதா அவர்கள் திருமதி எஸ் கே கவிதா அவர்களை தொடர்ந்து திருமதி ஆர் உஷா நந்தினி திருமதி ஆர் உஷா நந்தினி அவர்களை தொடர்ந்து செல்வி எம் கனிமொழி செல்வி எம் கனிமொழி செல்வி எம் கனிமொழி அவர்களை தொடர்ந்து திருமதி எஸ் அனிஷா பேகம் திருமதி அனிஷா பேகம் அவர்களை தொடர்ந்து திருமதி எஸ் மனிஷா அவர்கள் இவற்றோடு மின் மோட்டாரும் தற்போது அதோடு இணைத்து தரப்பட இருக்கிறது அனிஷா பேகம் அவர்களை வழங்குகிறார்கள் திருமதி ஜி தேவி அவர்களை தொடர்ந்து திருமதி விஜயலட்சுமி அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை தொடர்ந்து திருமதி ஆர் மீனாட்சி அவர்கள் திருமதி ஆர் மீனாட்சி அவர்கள் அவரை தொடர்ந்து திருமதி கே சுந்தரி அவர்கள் திருமதி கே சுந்தரி அவர்களை தொடர்ந்து திருமதி பி ராபித் பஷாரியா திருமதி ராபித் பஷாரியா அவரை தொடர்ந்து திருமதி ஆர் சந்திரகுமாரி அவர்கள் திருமதி ஆர் சந்திரகுமாரி அவர்களை தொடர்ந்து திருமதி எம் யாஸ்மின் அவர்கள் திருமதி எம் யாஸ்மின் அவர்களை தொடர்ந்து திருமதி பி ரேகா திருமதி பி ரேகா அவர்களை தொடர்ந்து இறுதியாக திருமதி எம் தீபா அவர்கள் இந்நிகழ்வை தொடர்ந்து ஆனது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் வாழ்விலே ஒளி வீசக்கூடியதாக இருக்கும் சித்ரா சுகுமார் அவர்களை தொடர்ந்து திரு முரளி அவர்கள் திரு முரளி அவர்களை தொடர்ந்து எஸ் வனிதா சத்யராஜ் அவர்கள் சமூக நீதிக்கான மாண்புமிகு அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை ஒரு சமூக நீதிக்கான அரசு இதனால் எந்த ஒரு மாநிலத்தை காட்டிலும் நம்முடைய மாநிலத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த ஒரு லட்சியத்தை மனதில் தாங்கி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வாழ்நாள் முழுவதும் ஏழை மக்கள் குறிப்பாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக அவர்கள் விளங்கினார்கள் பல்வேறு திட்டங்களையெல்லாம் தீட்டி அகில இந்திய ரீதியில் ஒப்பிடும்போது நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு சமூக நீதிக்கான மாநிலம் என்ற அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி அதன் மூலம் வந்து சமூகத்தில் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கேற்றவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிற மாநிலங்களில் இல்லாத திட்டங்களான பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு 16 வகையான பொருட்கள் பாடப்புத்தகத்திலிருந்து ஸ்காலர்ஷிப்லேருந்து கிரையான்ஸ்லேருந்து பென்சிலிருந்து அதே போன்று ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லேருந்து ஸ்காலர்ஷிப்லேருந்து இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அதே போன்று தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற ஒரு உன்னதமான திட்டம் அதே போன்று விலையில்லா மடிக்கணினி விலையில்லா சைக்கிள் இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் ஏனென்று சொன்னால் நம்முடைய மாநிலம்தான் 1921லிருந்து அந்த காலத்திலே ஒரு கம்யூனல் ஜிஓ போட்ட முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு
எனவேதான் அந்த ஒரு பாரம்பரியம் ஒரு கை தூக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு அரசும் செய்யாத வகையில் நம்மளுடைய அரசை பொறுத்தவரை பட்ஜெட்டில் மட்டும் ஏறக்குறைய எல்லா வகையிலும் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்ற ஆதிராவிடர்கள் பழங்குடியினர்கள் அதே போன்று பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் சீர்மரபர்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் அதே போல கட்டுமான தொழிலாளர்கள் இப்படி வந்து பல்வேறு தரப்பட்டவர்கள் தான் வந்து அவர்களை வந்து கை தூக்கிறதுக்காக பட்ஜெட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செய்து அதன் அடிப்படையிலே ஒரு சமூக நீதிக்கான அரசு நம்மளுடைய அரசு என்பதை நாம் நிலைநிறுத்தியிருக்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை பயனாளிகள் என்று பார்க்கும்போது அவர்கள் வந்து தீபாவளி பண்டிகைக்கு வயது முதிர்ந்தவர்கள் அதே போன்று விதவைகள் இவர்களுக்கு வருடந்தோறும் வந்து ஆண்களாக தான் வேட்டி கொடுப்போம் பெண்கள் வந்து சேலை கொடுக்கின்ற ஒரு திட்டம் இது. ஸோ இந்த திட்டத்தின்படி ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பயனாளிகள் வந்து 195,000 இதில் ஆண் பயனாளி வந்து 34,451 பெண் பயனாளி வந்து 160,636 ஸோ அவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் முகமாக இந்த இடத்துல திருவிக நகர் பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த தாலுக்காவில் தீபாவளிக்கு முன்பாக வந்து வேட்டி சேலையெல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து 2 செக்கு கொடுத்தோம். அதே போன்று ஆட்டோ தாட்கோ மூலமாக ஆட்டோ வழங்கப்பட்டது. அதே போன்று இஸ்திரி பெட்டி அதுவும் வந்து தையல் மிஷின் எல்லாம் கூட வழங்கப்பட்டதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சென்னை மாவட்டம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது காலங்காலமாக நம்முடைய புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து தொடர்ச்சியாக செய்கின்ற திட்டங்கள். இல்லை இப்போது தமிழக அரசை பொறுத்தவரை தன்னுடைய நிலைப்பாடை ஹைகோர்ட்டில் தெரிவித்தாங்க. என்ன தெரிவித்தாங்கன்னா இப்போ வந்து கொரோனா காலம் இது. ஸோ உலகமே இன்றைக்கு வந்து கொரோனா காலத்தில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதை முழுமையாக ஒழிக்கணுன்ற அடிப்படையில் எல்லோரும் ஒருமித்த குரலில் இன்றைக்கி குரல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும், மக்கள் கவனிங்க மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அரசை பொறுத்தவரை நான் மூலம் சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அவ்வப்போது கொரோனாவை கட்டுப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கை ஒரு பக்கம் எடுத்திருக்க நிலையில் கொரோனா இப்போ வந்து குறைய தொடங்கியிருக்கு. அது வந்து நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் உலக அளவில் என்ன அச்சுறுத்துகிறாங்க, ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஏன்னா அதை நம்ம கட்டி கொடுத்து வைக்க முடியாது. வாழ்வாதாரம் நமக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ அதுக்கு நம்ம வந்து எல்லா வித தளர்வுகள் வந்து படிப்படியாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். கொடுத்துட்ருக்கோம்னா வந்து அரசு வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிற விஷயம் இல்லை. இது வந்து ஒரு ஐசிஎம்ஆர் அகில இந்திய ரீதியில் வந்து மருத்துவ குழு அதே போன்று மாநிலத்தில் இருக்கின்ற மருத்துவ வல்லுநர்கள் குழு இவர்கள் தருகின்ற அந்த பரிந்துரைகள் ஆலோசனை அடிப்படையில் அரசை பொறுத்தவரை அவ்வப்போது முடிவு செஞ்சு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தளர்வுகள் இல்லாமல் கட்டுப்பாடுகளும் கூடிய தளர்வுகள் அதை நம்ம வந்து அறிவிச்சுட்டுக்கிறோம். ஆனால் இப்போ உலக அளவில் என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் வேவ் தேர்டு வேவ் இரண்டாவது அலை மூன்றாவது அலை கொரோனா அலை இந்த கொரோனா இரண்டாவது அலை மூன்றாவது அலை வீசக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து ரெண்டாவது அலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை ஆன்டிசிபேட் பண்ணி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட இது போன்ற வந்து ஒரு ஊர்வலங்கள் மூலமாக ஒரு சமூகத்திற்கு வந்து ஒரு கொரோனா பரவல் வந்து ஏற்படுகின்ற ஒரு நிலை இருக்கும். எனவே ஒரு பொது நன்மை கருதி இது வந்து வந்து இந்த நேரத்தில் வந்து அனுமதிக்க முடியாது என்கின்ற அந்த கருத்து வந்து நம்ம வந்து உயர்நீதிமன்றத்தில் வைத்தோம். ஸோ உயர்நீதிமன்றமும் அரசு பொறுத்தவரை முடிவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு. ஸோ நாங்கள் என்ன கேட்டுக்கிறதுனா இப்போ இது கொரோனா காலம். ஸோ இந்த காலத்தில் ஒரு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் நான். ஸோ அந்த வகையில் ஸோ பொதுமக்கள் சார்ந்த விஷயம், பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயம், பொதுமக்கள் உடல்நலம் சார்ந்த விஷயம், பொதுமக்கள் உயிர் சார்ந்த விஷயம், பொதுமக்களுடைய ஒரு நலன் அடிப்படையில் பிஜேபி பொறுத்தவரை இதை வந்து மேலும் வலியுறுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் வந்து பிஜேபி வந்து இந்த வெற்றிவேல் இந்த திட்டத்தை பொறுத்தவரை கைவிடுவது என்பது அவர்கள் கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம். அது வந்து பொதுமக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அதனால் உருவாகும். இல்லை அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ எங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது சொல்லுங்கள். எங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை கொரோனா ஃப்ரீ ஸ்டேட்டாக இருக்கும், கொரோனா இல்லாத மாநிலமாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து வேக்சின் இஸ் அல்டிமேட் ரெமெடி. ஒரு தடுப்பூசி என்பது ஒரு முக்கியமாக அதுதான் வந்து இந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயம்.
ஆனால் அது எப்போ கண்டுபிடிப்பாங்க? மூணு மாதம் ஆகலாம், ஆறு மாதம் ஆகலாம், ஒம்பது மாதம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், ரெண்டு வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுவரையில் நாம் வந்து ஒரு பக்கம் கொரோனாவை வந்து கட்டுப்படுத்தியிருக்கோம். இப்போ அதே நேரத்தில் வந்து தளர்வுகள் கட்டுப்பாடுக்குரிய தளர்வுகள் கொடுத்து வாழ்வதை பாதிக்காமல் இருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு, பொதுமக்களோட ஒத்துழைப்பு இருக்கின்ற பட்சத்தில் நாம் வந்து சாதிக்க முடிஞ்சது. விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம் எப்படியெல்லாம் ஸோ அதெல்லாம் ரீச் ஆயிருக்கு. இன்றைக்கி முதலமைச்சர் பத்தால் ஆய்வு பண்ணுறாரு, அறிவுரைகள் சொல்கிறாரு, அதெல்லாம் இன்றைக்கி வந்து கல பணிகள் இன்றைக்கி உச்சி முதல் வந்து அதே போல் வந்து பாட்டம் வரை அதாவது வந்து அடிமட்ட வரை வந்து எல்லோரும் ரீச் ஆகிருக்கு. இந்த ரீச் ஆனதுனுடைய விளைவுனா இன்றைக்கி வந்து சென்னையில் கம்மியாகிட்டு இருக்குது, தமிழ்நாடுக்குள்ளே கம்மியாகிட்டு இருக்குது. இது நல்ல விஷயம். ஆனால் இரண்டாவது அலை, மூன்றாவது அலை, ஸோ அதே நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ அப்போ வந்து பொதுமக்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசாங்கத்துடைய கடமை இல்லைவா? அரசாங்கத்துடைய முக்கியமான பொறுப்பு வந்து பொதுமக்களுடைய உயிருக்கு அவருடைய வந்து கொரோனா வராமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்துடைய தலை கடமை. உடனே அந்த கடமையை உணர்ந்துதான் இந்த நேரத்தில் அது தேவையில்லை என்பதை வந்து நாங்கள் வந்து வலியுறுத்திருக்கிறோம். ஆனால் அதை வந்து அவர்கள் வந்து உணர்ந்து பொதுமக்களுக்காக, இது வந்து பொதுமக்கள் நலன் சார்ந்த விஷயம் என்பதனால் அவர்கள் வந்து இதில் வந்து அந்த வெற்றிவேல் என்கின்ற அந்த ஒரு ஊர்வலத்தை வந்து அவர்கள் வந்து கைவிடுவது தான் அவர்கள் கட்சிக்கு நல்லது, அவர்களுக்கும் நல்லது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லோருமே இருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, ஐபிசின்னு இருக்குது, சிஆர்பிசின்னு இருக்குது, எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது, இதை மாதிரி எல்லா சட்டங்களும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சட்டம் இல்லாத நாடு இல்லை. சட்டம் இருக்கின்ற நாட்டில் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடிமகனாக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது தான் உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த ஜனநாயகத்துக்கு அல்லது ஜனநாயக பண்பு, ஜனநாயகத்துக்கு ஒரு உற்றவர்கள் என்று நம்ம சொல்ல முடியும். அப்போ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் சொன்னால் சட்டம் வேறு வழி இல்லாமல் தான் கடமை செய்கின்ற ஒரு நிலை வரும். அது வந்து அது யார், அது வந்து ஒரு கட்சியில் பிஜேபிக்கு மட்டும் சொல்ல, வேறு யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக சட்டத்தை மதிக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கட்சிக்கு அழகு, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு அழகு என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்துறேன். ஏற்கனவே மாண்புக அம்மாவை பொறுத்தவரை ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அது ஏழு பேர் விடுதலை செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவுடைய வழியிலே முதலமைச்சர் வந்து அதன் அடிப்படையில் வந்து தீர்மானம் கொண்டு வந்து அதை வந்து நம்ம வந்து கேபினெட்டை கூட்டி அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஆளுநருக்கு அனுப்பினோம். ஸோ ஆளுநரை பொறுத்தவரை இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. ஸோ அந்த கருத்தின் அடிப்படையில் ஆளுநர் பொறுத்தவரை அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் கவலை தெரிவித்திருக்கின்ற விஷயத்தில் நிச்சயமாக ஆளுநர் பொறுத்தவரை உச்ச நீதிமன்றம் அந்த கருத்தை கவனத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் ஒரு நல்ல முடிவாக அவர் விரைவில் அறிவிப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எது இல்லை, இப்போ அது கன்னியாகுமரி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை பொறுத்தவரை ஒரு இயற்கையான துறைமுகம். ஸோ அந்த இயற்கையான துறைமுகத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஆனால் கடலின் மாற்றம், இப்போ சுனாமிக்கு பின்பு கடலின் மாற்றம் வந்து வாட்டர் கரண்ட் வந்து மாறுகின்ற ஒரு சூழ்நிலை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து இந்த நீரோட்டம் அதிகமாகும்போது அங்கே வந்து இந்த முகத்துவாரத்தில் வந்து அதாவது ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து வெளியே போகும்போது அதனால் வந்து மணல் திட்டு ஏற்பட்டு கடல் அலைகள் உருவாகி அதனால் வந்து படகுகள் வந்து வரும்போது கவிழ்ந்து உயிர் சேதம் ஏற்படுகின்ற நிலை இருக்கும். இது உண்மையிலே வந்து ஒரு கவலை கொள்ளுகின்ற ஒரு விஷயம். ஏன்னா உடனடியாக இது வந்து நம்ம வந்து ஒரு டெம்பரரி மெஷராக ஒரு இடைக்கால நடவடிக்கையாக ஸோ தூர் வாரதுக்கு 1,60,00,000 ரூபாயில் தூர் வாரப்படுகின்ற அந்த பணி அது வந்து நடைபெற்று போது தாமிரபரணியுடைய ஆற்றினுடைய தண்ணீர் வந்ததன் காரணமாக அந்த பணி கொஞ்ச காலம் நிறுத்தி வச்சுருந்தோம். ஸோ இப்போ அந்த இன்ஃப்ளோ வாட்டர் இந்த தாமிரபரணி ஆறினுடைய நீர் வந்து வரத்து கம்மியாக இருந்ததுனால இப்போ வந்து அந்த தூர் வார பணி நடந்துகிட்ருக்கு.
தூர் வாரும்போது பொதுவாக என்னென்னா அந்த தரைகள் கடலில் தரை இருக்கும்போது அலை இருக்கும். அதை அந்த மணல் திட்டம் எடுத்துட்டோம்னா ஸோ அலை ஏற்படுத்துகிற பெரிய ராட்சத அலைகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ அந்த அந்த தூர் வாரத்தை வந்து நம்ம வந்து இந்த பணியை நம்ம முடிக்கிட்டு அது ஒரு இடைக்கால நிவாரணமாக எந்த உயிர்ச்சல் ஏற்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிற நிலையில் நிரந்தரமாக இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்பது நாம் வந்து இன்ஷோர் அதாவது கடலில் வந்து அந்த அலை தடுப்பு சுவர் அதை வந்து நீட்டித்து அது வந்து அதே அதே போல் வந்து சில வகை நடவடிக்கை நம்ம வந்து கடலில் எடுப்பது மூலம்தான் இது வந்து நிரந்தரமாக தடுக்க முடியும். அதுக்காக என்ன பண்ணோம் டெக்னிக்கலாக வந்து ஒரு கன்சல்டன்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை இன்றைக்கி வாங்கிட்டோம். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி மாண்பு முதலமைச்சர் வந்து அதன் அடிப்படையில் வந்து அந்த நிரந்தரமாக தடுப்பதற்கு நடவடிக்கை அவர் விரைவில் வந்து அறிவிக்கின்ற ஒரு நிலை வந்து நிச்சயமாக ஏற்படும். இதனால் 8 மீனவ கிராமங்கள் நீரோடி வல்லவிளை இரவின்துறை இறையன் குத்தத்துறை சின்னத்துறை இது போன்ற 8 மீனவ கிராமங்கள் அதை நம்பியிருக்கு அந்த துறைமுகத்தை. ஏன்னா அவருடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்காத வகையிலும் அதே போன்று மேற்கொண்டு எந்தவித உயிர் சேதமும் ஏற்படாத வகையிலும் அரசு வந்து முழுமையாக பாதுகாக்கிற அந்த நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது. அதுதாங்க சொன்னேன் இல்லை இதுவரை 5 பேர் காணாமல் போயிருக்காங்க இப்போது. அதனால தான் சொல்கிறேன் இது வந்து எதிர்காலத்தில் நாளைக்கு கூட வரக்கூடாது. எப்படி இருந்தாலும் வந்து இப்போ பர்மனன்ட் மெஷராக இந்த கன்சல்டன்ட் ரிப்போர்ட்டை வச்சு ஒரு 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக இந்த வந்து பணிகள் வந்து ஆரம்பித்து முடியும் போது அது அந்த பிரச்சனையை வந்து எதிர்காலத்தில் வராத அளவுக்கு அரசை பொறுத்த நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்குது. இல்லை அது வந்து இப்போ வந்து இஸ்ரோ வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்க ஒவ்வொரு போர்டும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து ஒரு எல்லா விதமான இப்போ சேட்டலைட் ஃபோன் கொடுக்க ஆரம்பித்தாச்சு, பிஹெச்எஃப் கொடுக்க ஆரம்பித்தாச்சு, பிஹெச்எஃப் வந்து 5 மெகாவாட்டு, பிஹெச்எஃப் வந்து 25 மெகாவாட்டு, சேட்டலைட் ஃபோனு, டிரான்ஸ்பாண்டர், அப்புறம் டிசாஸ்டர் வந்து ஒரு கருவி ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிசாஸ்டர் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க, தட் இஸ் டிஏடி, அந்த டிரான்ஸ்மிட்டர் கருவியும் கூட போட்டில் பொறுத்துற எல்லாமே இருக்குது. என்ன ஒரே விஷயம்னா நம்முடைய மீனவர்களை வந்து அதை பயன்படுத்தணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு வேண்டிய அதை உங்களுக்காக தான் இது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தினா தான் உங்கள் ஆபத்து காலத்தில் உதவி செய்ய முடியுன்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் கூட விழிப்புணர்வு பிரச்சாரம் கொடுக்குறோம். அதே போல் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கணும். இது எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து இட்ஸ் கண்டினியூஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்தில் இது எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவோம். இல்லை கண்டிப்பாக சரி, ஒரு சமூகத்துக்கு கேடான விஷயம் அது எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து கூடாத விஷயம். இதனால் வந்து பொதுவாக வந்து ஒரு தற்கொலைகள் அதிகமானது மிகவும் வந்து ஒரு வேதனைக்கு வந்து ஒரு கவலைக்குள்ளார ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அரசு நிச்சயமாக அதை கவனத்தில் கொண்டு அது சட்டமன்றங்களாக இருக்காங்க, அவங்க கலந்து ஆலோசித்து என்ன உரிய முடிவு உரிய நேரத்தில் எடுப்போம். ஓகேவா போதுமாப்பா? இல்லை அதுதான் இந்த வந்து 7.5% வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இப்போ கிராமப்புற மாணவ மாணவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே தமிழ் மீடியம் தானே படிக்கிறாங்க அவங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஒரு பிரத்யேகமாக எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவிற்கு குறிப்பாக அவங்க வந்து கடந்த திமுக ஆட்சி காலத்தில் போல் சட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மாணவ முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு அரசு பள்ளி மாணவனாக இருந்ததுனால கஷ்டம் தெரியுது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க படித்தவங்க ஒரு டாக்டராக வரணும், இது ஒரு தொடக்கம் இது. ஸோ இதனுடைய தொடக்கத்தை அடுத்தது வந்து இன்னும் வந்து நல்ல நிலைக்கெல்லாம் கூட மாணவர்கள் வந்து ஒரு பொறியியல் வல்லுநர்களாக, ஒரு ஐடி இன்ஜினியர்களாக, ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக, ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாக வருங்காலத்து உருவாகிறதுக்கு வேண்டிய எல்லா நடவடிக்கைகளும் நிச்சயமாக உருவாகும். ஓகே நிறைவாக